வணக்கம் நண்பர்களே, ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அவல்ல யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் சிவப்பரிசி அவல் இல்லைன்னா வெள்ளை அரிசி அவல், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் சிவப்பரிசி அவல் எடுத்துருக்குறோம், 2 கப்பு. உடைச்ச வெள்ளம் அதே 2 கப்பு. பாசிப்பருப்பு 2 ஸ்பூன். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் தேவையான அளவு. ஏலக்காய் 3. பசு நெய் 3 ஸ்பூன். அவளை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்குங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவி வேக வச்சுக்கோங்க. மூணு கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை அந்த அவலோட அவலில் ஊற்றி நல்லா ஊற விடுங்க. 1 மணி நேரம் அப்படியே ஊற விடணுங்க. ஒரு கப்பில் வெள்ளத்தை போட்டு 1 கப்பு தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அது நல்லா தண்ணியில் கரைஞ்ச உடனே அதை ஃபில்டரில் வடிகட்டுக்குங்க. ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும். அந்த வடிகட்டின தண்ணியை நல்லா இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். அது வந்து நல்லா ஒரு கெட்டி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு கெட்டி பதம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடாயில் நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் 2 சேர்த்து வறுத்துருங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஊற வச்ச அவலை அதில் சேர்ந்து நல்லா கலக்குங்க. அந்த வேக வச்சு எடுத்திருந்த அந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்புறமா அந்த வெள்ளை பாகு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். நல்லா கலந்தவுடனே அந்த ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காயை அதில் போட்டுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த மிக்ஸை நல்லா வந்துட்டு 2 நிமிஷம் சூட்டிலே நல்லா சூட்டில் இருக்கும்போதே கலக்குங்க. அவ்வளோதாங்க இப்பொழுது சுவையான சிவப்பு அரிசி அவலில் செஞ்ச சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சௌராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வயிற்றில் பசி நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.